அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் பிளாக் தாங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் சவுகார்பேட் போக போறேன், உங்களையும் கூட்டிட்டு போறேன். அங்கே வந்து நிறைய ஷாப் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய கடைகள் இருக்கும், பிளஸ் சீப்பாகவும் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். பட் நான் இது வரைக்கும் போனது இல்லைங்க. டி நகருமே நான் அதிகமாக போனது இல்லை, அதனால தான் நீங்கள் விளாக்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் நிறைய பேர் கேட்டீங்க விளாக் போடுங்கன்னு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வேலையாக போறோம், ஒரு ஷாப் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. ஆன்லைன்ல பண்ணலாமான்னு பார்த்தேன் ஃபர்ஸ்ட். சரி ஓகே, நேர்லயே போய் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட நெய்பர்ஸ்லாம் போகிறோம். ஸோ போயிட்டு அங்கே வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் என்னென்ன வாங்குகிறேன் அதெல்லாம் காமிக்கிறேன். வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, நம்ம சவுகார்பேட் வந்தாச்சு. எங்கள் ஆண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சவுகார்பேட்டில், அதனால் எந்த கடைக்கு போனால் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே நாங்கள் அந்த கடைக்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுடிதார் வாங்க போகிறோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு, சமோசா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவ் பஜ்ஜி, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டுனாவே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் வந்து சவுகார்பேட்டில் வந்து ஜிலேபி வந்து ரொம்ப ஃபேமஸ், அதை லாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுடிதார், அதாவது அங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா குட்டி பையன் அதியன், அதியனுக்கு வந்து பர்த்டே, அதுக்காக அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சுடிதார் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆன்ட்டிக்கு சாரி, எனக்கு வந்து சுடிதார், இதெல்லாம் தான் பிளானு. ஆன்ட்டிக்கு வந்து ஆல்ரெடி அங்கே நிறைய ஷாப் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால எங்களுக்கு ஈஸியாக இருந்தது ஷாப் பண்ணுறதுக்கு. நான் கையில் வச்சுருக்க சாரீ பார்த்திங்கன்னா 1000 ரூபாய், நல்ல ஒரு நீட்டான ஒரு ஸ்டோன் ஒர்க்கு, டபுள் கலரு, மல்டி கலரில் டபுள் கலர், இந்த கிரேயில் வந்து ஒயலட்டு, கிரேயில் ஆரஞ்சு தெரிகிற மாதிரி ஒரு ஷேடு, வந்து டபுள் ஷேட் இருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டோன் வந்து நமக்கு வந்து வியர் பண்ணியிருந்தாலும், ரொம்ப நேரம் வியர் பண்ணியிருந்தாலும் கசகசன்னு இருக்காது, அந்த மாதிரி நீட்டாக இருந்தது. உங்களுக்கு டபுள் கலர் தெரியுதா, கிரேலேயே ஒயலட் இருக்க மாதிரி, அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஜெயின் கோவில் இருந்தது. நான் இது வரைக்கும் போனதில் போகலான்னு நினச்சேன், பட் லேட் ஆயிடுச்சு, கண்டிப்பாக ஒரு நாள் போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறம் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கலான்னு போனோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ டெம்ட் ஆகுது, எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும். ஸோ வந்துட்டு நாங்கள் தான் அவங்க கடையை ஓப்பன் பண்ணதுமே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். அவங்க வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, நீங்கள் வந்து எதில் போட போகிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனல் நேம் சொன்னோம். ஓகே நான் பார்க்குறேன், வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம்லாம் சொல்லிட்டுருந்தாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னாங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு என்னுடைய பெரிய பெரிய தேங்க்ஸ். இது பார்த்திங்கன்னா சன்னா மசாலா தான் வாங்கினோம். விலை பார்த்திங்கன்னா 50 ரூபாய் தான். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பெரிய பிளேட்டில் கொடுக்குறாங்க. நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டோம், அப்போவே வந்து அது தீரல, அவ்வளோ இருந்தது. ரொம்ப ஸ்வீட்டு, காரம், புளிப்பு, எல்லா டேஸ்ட்டும் இருந்தது அதில். இது பார்த்திங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸு. இந்த ஸ்டோரோட நேமும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் லொக்கேஷனும் ஆட் பண்ண பார்க்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து எல்லா விதமான ப்ளவுஸு ரெடிமேடும் கிடைக்கும், ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ஆரி ஒர்க்கு அதெல்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சவுகார்பேட் போனீங்க அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், கரும்பு ஜூஸ் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் வந்து கொஞ்சம் நான் வந்து ஒரே கடையில் வாங்குற ஆள், போனேன்னா ஒரே கடையில் ஷாப் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆன்ட்டியோடு சேர்ந்து நானும் நிறைய ஷாப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ டயர்டாகி கரும்பு ஜூஸ்லாம் குடித்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ. சவுகார்பேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் வந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோ நாட் அலோடு. ஏன் அப்படின்னா எல்லா கடையிலுமே யூனிக்கான டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க, அதனால் அவங்க அலோவ் பண்ணலை. இப்போ காமிக்கிற 3 சாரீஸுமே நாங்கள் வாங்கின சாரீஸ், அதனால் நாங்கள் வாங்கினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கேன். அந்த கடையில் வந்து நம்ம யூடியூப் சேனல் பற்றி சொன்னேன். ஸோ அவங்க வந்து டிஸ்கவுண்ட்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க டிஸ்கவுண்ட்ஸ் தந்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஐ மீன் கூப்பன் கோட் ஏதாவது தந்தாங்கன்னா தரேன், இல்லைனா நீங்கள் நம்ம சேனல் நேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ. இது பார்த்திங்கன்னா லைட் ஆஷ் கலர் வித் ப்ளூ, டார்க் ப்ளூ காம்போவில் கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ஆன்ட்டி வந்து ஃபங்க்ஷனில் கட்டியிருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. இதோட ஸ்டோன் ஒர்க்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இல்லை, ரொம்ப நீட்டாக இருந்தது. நம்மளை வந்து வியர் பண்ணியிருக்கும் போது அந்தளவுக்கு குத்தலை அழுந்தலைன்னு சொன்னாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய ப்ரைடல் ஜுவல்லரி ஷாப்ஸ் இருந்தது. நம்ம வந்து வாடகைக்கு எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு நம்ம வந்து ஓனாகவே வாங்கிக்கலாம். ஏன்னா அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு இவ்வளோ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குமா அப்படின்னு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கும்போதே 2000-3000 அந்த மாதிரிலாம் எடுத்தோம் இல்லையா. இங்கே வந்து பிளாட்ஃபார்மில் வந்து விற்றுட்ருந்தாங்க, அதுவும் அவ்வளோ அவ்வளோ ரேட்டு கம்மியாக இருந்தது. ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து சவுகார்பேட் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்க.
எல்லா டைமும் நம்ம வந்து ரெண்ட்டுக்கு எடுக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு செட்டு வச்சுட்டு இருந்தோம்னா எல்லா சாரீக்கும் மேட்ச் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி ஹேண்ட்பேக்ஸும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, ப்ரைஸும் ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருந்தது. கம்பேரிங் டு பெரிய பெரிய மால் அண்ட் ஷாப்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாமே வச்சுருந்தாங்க. பிராண்டட் கிடையாது, இது வந்து டூப்ளிகேட் சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் காப்பின்னு அந்த மாதிரி இது தான் இருந்தது, பிராண்டட் கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த மசாலா மோர் கடை ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, செம்ம க்ரௌடாக இருந்தது, உள்ளே போக முடியல லஸ்ஸி மசாலா மோர்னு. ஸோ நாங்கள் அங்கே போகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்ட்டி வந்து இந்த கடையை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸ்வீட் ஜலேபி செம்மையாக இருந்தது, அப்படியே சுட சுட நமக்கு வந்து சுட்டு கொடுத்தாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி வந்தது, நல்லா இருந்தது. நான் வீட்டுக்கும் கூட வாங்கிட்டு வந்திருந்தேன், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம செய்கிற ஜிலேபி மாதிரி இருக்காது, கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆலு டிக்கி, இதுவும் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆல்மோஸ்ட் அங்கேருந்து எல்லா ஐட்டத்தையும் ட்ரை பண்ணிட்டோம், மோர் மட்டும்தான் அந்த லஸ்ஸி மட்டும்தான் ட்ரை பண்ணல, அது க்ரௌடாக இருந்தாங்காட்டி. இதுவும் க்ரௌடாக தான் இருந்தது, பட் இது சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு க்யூவில் நின்று நாங்கள் வாங்கிட்டோம். நல்லா வந்து சுட சுட போட்டு கொடுத்துட்ருந்தாங்க, ஈவினிங் டைமில் தான் அது பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் வந்துட்டு தஹி பூரி, ஆல்ரெடி வந்து சன்னா மசாலா சாப்பிட்டனால தஹி பூரி வாங்கினோம், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க இல்லை ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் கூட ஸ்டட் வந்து எவ்ரிடே நம்ம மாற்றுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டட்ஸ்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது, நிறைய நிறைய கலெக்ஷன்ஸும் இருந்தது. ஸோ நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போய் வாங்கலாம். நான் எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால நான் அடிக்கடி போக முடியாது, பட் நீங்கள் யாராவது சவுகார்பேட் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகான ஜுவல்ரிஸ் இருக்குது, ஜுவல்ரிஸு ஸ்டட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸு, எது இல்லை எல்லாமே இருந்ததுங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் செட்டு இருக்குன்னு. இதெல்லாம் வந்து ஒரு காட்டன் சாரீக்கு போட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டாப் எடுத்து, ஐ மீன் ரெண்டு சுடிதார் எடுத்திருந்தேன், சுடிதார் செட்டு. அது வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் எக்ஸைட்மெண்ட்டில், சீப்பாக இருந்தது எனக்கு. ஸோ ரொம்பவே எக்ஸைட் ஆகி அதை வீடியோ எடுக்கணுன்றதை மறந்துட்டேன். ஃபைனலாக வரும்போது பார்த்திங்கன்னா தேங்காய் பூவும் பாதாம் மில்க்கும் வாங்கிட்டு வந்தேன். தேங்காய் பூ 40 ரூபா, பாதாம் மில்க் வந்து 110 ரூபா, ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சேன், பட் வந்து டேஸ்ட்டு சான்ஸே இல்லாமல் இருந்தது. இந்த சுடிதார் தாங்க நான் எடுத்திருந்தது, என் ஃப்ரெண்டோட பர்த்டேயில் பார்த்துருப்பீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2000 ரூபா. நான் வந்து இதே மாதிரி ஒரு சுடிதார் தான், இது வந்து இன்னொரு செட்டு. இதுக்கும் வந்து ஷால் வந்து தம்பி பர்த்டேக்கு நான் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஷாலோட அந்த ஃப்ளாரல் டிசைன் மாதிரி தான் ஒரு ஷாலு. இது ரெண்டுமே 2000 ரூபா 2000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 4000 ரூபா சொன்னாங்க, 2000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நான் வந்து பார்கின் பண்ணல, என் ஃப்ரெண்டு எனக்கு பார்கின் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒர்க்கு, நல்ல கலரு. ஷால் பார்த்திங்கன்னா ஒரு சுடிதாருக்கு கான்ட்ராஸ்ட்டாகவும் இன்னொரு சுடிதாருக்கு அந்த ஃப்ளாரல் டிசைனை கொடுத்துருந்தாங்க தம்பி பர்த்டேக்கு வாங்கியிருந்த மாதிரி. தம்பி பர்த்டேயில் வாங்கியிருந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 6000 ரூபா. அது வந்து ஒரு பெரிய ஷாப்பில் தான் எடுத்தேன், ஒரு போட்டிக்கில் தான் எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டே ஏண்டா வந்து இங்கே போகலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன், பட் டெஃபினெட்லி வந்து நான் ஷாப்பில் வாங்கினதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது கிளாத்து. பட் வந்துட்டு ஒன்றும் பெருசாக தெரியாது, நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாலும் நேரில் பார்த்தனாலும் ஒன்றும் பெருசாக தெரியாது. நம்ம வியர் பண்ணியிருக்கும்போது மேபி நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலாம், பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது இது 6000 ரூபாயா 2000 ரூபாயான்னு ஒன்றும் தெரியாது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் நான் சவுகார்பேட்டை. ஸோ நீங்கள் யாரும் இந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சவுகார்பேட் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.